காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இன்று நெல்லை மற்றும் கோவையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்கின்றனர் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே இருப்பதால் தேசிய கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் டெல்லியிலிருந்து இன்று சிறப்பு விமானம் மூலம் ராகுல் காந்தி திருவனந்தபுரம் வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் நெல்லைக்கு வரும் அவர் பெல் மைதானத்தில் மாலை நான்கு மணி அளவில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் குமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தொகுதிகளில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார் பின்னர் நெல்லையிலிருந்து புறப்பட்டு மீண்டும் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து கோவைக்கு வரும் ராகுல் காந்தி இரவு ஏழு மணி அளவில் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார் அங்கு ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகிய இருவரும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஒரே மேடையில் பரப்புரை மேற்கொள்கின்றனர் இதற்காக இரண்டு லட்சம் பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அமைச்சர் அமித் ஷா மதுரையில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மாலை ஆறு மணி அளவில் மதுரை ஆரியபவன் முதல் பழைய ராஜ்மஹால் சாலை வரை வாகனப் பேரணியில் பங்கேற்கும் அவர் பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசனை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார் பரப்புரைக்கு பின் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் அவர் தரிசனம் செய்வதாக இருந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது அதேபோல போதிய வரவேற்பு இல்லாததால் காரைக்குடி மற்றும் தென்காசியில் அமித்ஷா பங்கேற்பதாக இருந்த ரோட் ஷோ நிகழ்வும் ரத்து செய்யப்பட்டது அதேபோன்று பிரதமர் மோடி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் ராகுல் காந்தியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்களும் தமிழ்நாட்டில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர்